மூன்று தலைமுறைகளில் நமக்கு தெரிந்த கவிஞர்களுக்கெல்லாம் தந்தையாக வாழ்ந்தவர், எத்தனையோ கவிஞர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு நல்ல ஆசானாக திகழ்ந்தவர். அவருடைய இழப்பு ஆறா துயரம்தான். என்றாலும் பிறப்பவர் எல்லோரும் என்ற ஒரு நாள் இறப்பது உறுதி. அவர் கொஞ்சம் முந்தி போகின்றார், நாமும் போகத்தான் போகின்றோம். அந்த கவித்தந்தையை 1975 ஆண்டு முதன் முதலில் சந்தித்தேன் இலங்கை வானொலியில். 10 நிமிடம் ஒரு செவ்வி காண்பதற்காக அவரை வானொலி நிலையத்துக்கு அழைத்தேன். சுமார் 1.5 மணி நேரம் தமிழ் அமுது பகிர்ந்து கொண்டேன். அதன் பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்கள் அவருடைய பவழ விழாவை தொகுத்து வழங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவரை பற்றிய ஆவணப்படத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டிலும் கூட அவரோடு பங்கெடுத்து அந்த மாநாட்டிலே நிகழ்வுகளில் கலந்து கொண்டது இன்னும் பசுமையாக நெஞ்சில் நிலைத்திருக்கிறது. என்னுடைய இனிய நண்பர்கள் பலரும் சொன்னார்கள், சமீப காலமாக இலக்கிய உலகில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகி கொண்டு வருகிறது என்று. கவிக்கோவின் இழப்பு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. எதிர்காலத்தில் அந்த வெற்றிடத்தை நிரப்ப யார் வரப்போகின்றார்களோ, காலத்தின் கீழ் தான் இருக்கிறது. அந்த நல்ல ஆத்மா நாளை மறுமையில் நற்பேறு அடைய எங்கள் இதயங்களால் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆமீன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள் அடங்கி போகிறவர் அல்ல. அவர் கவிஞர், அவர் கல்வியாளர், அவர் செயல்பாட்டாளர், அவர் மிகப்பெரிய ஒரு சமூக ஊழியர் என்று பன்முக அடையாளம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம். வானம்பாடி கவிஞர் மன்றம் என்று அமைத்து ஏராளமான இலக்கிய இளைய ஆளுமைகளை உருவாக்கியவர், அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனத்திற்கு சொந்தக்காரர். அவர் ஜூனியர் விகடன் இதழில் எழுதிய இது சிறகுகளின் நேரம் தொடர் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இலக்கிய உலகத்தில் மட்டுமல்ல அரசியல் உலகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கட்டுரைகளுக்கு சொந்தக்காரர். என்னை போன்ற பல நூறு தம்பிமார்கள் அவருடைய பட்டறையில் வளர்ந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண் தாயாக விளங்கியவரை இழந்த துயரத்தில் துக்கத்தில் இருக்கிறோம். அவருடைய புகழ் ஓங்கி ஒலிக்க வேண்டும், அவருடைய மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். அவர் பிரிந்தாலும் அவருடைய கவிதைகளும் அவருடைய ஆளுமை திறனும் நம்மிடையே இன்றும் நிலவி கொண்டு தான் இருக்கும். இவர் கவிதை சிறகுகள் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி வைத்து வருடந்தோறும் ஒரு கவிஞரை தேர்வு பண்ணி அந்த கவிஞருக்கான 5000 ரூபாய் தொகையுடன் கவிக்கோ விருதினையும் வழங்கி எங்களை மகிழ்வித்து 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து இதனை செய்து வந்தோம். அப்பொழுது ஒரு மணி நேரம் அவர் அந்த அரங்கத்தில் கவிதை குறித்தான ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிப்பார். அப்படி எங்களுக்கு கவிதையோடு கவிதையாக கவிதை செருகளோடு வாழ்ந்திருந்த அந்த கவிதை பெருமகன் இறந்தது எங்களுக்கெல்லாம், எங்களை விட்டு பிரிந்து சென்றது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனையையும் மன உளைச்சலையும் கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் அவருடைய கவிதையால் நாங்கள் இன்னும் வாழ்வோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிய வாழ்த்துக்கள். வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உலக கவிஞர்களே ஒரு உன்னதமான கவிஞர். தமிழ் தாய்க்கு மிகப்பெரிய கிரீடங்கள் எல்லாம் செய்து கொடுத்தவர். தமிழ் அவரால் பெருமைப்பட்டது. நான் பாரதி கலை இலக்கிய மன்றத்தின் தலைவராக இருந்து என்னுடைய புத்தகத்தை வெளியிட சென்றபோது அவர் இனிமையாக வரவேற்று
நிச்சயமாக நான் வருகிறேன் என்று சொல்லி கவிதையை வெளியிட்டவரை, உள்ளே நெருப்பு என்ற ஒரு கவிதையை வெளியிட்டு அங்கே 15 கவிஞர்களுக்கு பொற்குழி வழங்கி சிறப்பித்தார். மிகவும் எளிமையான கவிஞர், அற்புதமான கவிஞர். எழுத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் இடையில்லாது உண்மையாக வாழ்ந்த உத்தமமான கவிஞர். படவுபடவும் இல்லாமல் ஏழைகளையும் தரிசிக்கக்கூடிய அற்புதமான கவிஞர். அவர் படைப்புகள் மிகச்சிறந்த படைப்புகள். பல கவிஞர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கவிஞர்களை அவர் கவிதை உருவாக்கியிருக்கிறது. அவர் புதுக்கவிதையானாலும் சரி, மரபு கவிதையாலும் சரி, ஐக்கூ கவிதைகளாலும் சரி, நவீன கவிதைகளாலும் சரி, அத்தனையிலும் தேர்ச்சி பெற்றவர். உண்மையிலே தமிழ் உலகம் நிச்சயமாக இப்படி ஒரு கவிஞரை இன்னொரு நூற்றாண்டு நிச்சயமாக காண முடியாது. அப்படிப்பட்ட இலக்கியத்தில் அற்புதமான தமிழுக்கு ஒரு மூத்த குடிமகன், தமிழை வளர்த்தவர் இன்று நம்மை விட்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய படைப்புகள் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும், உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும். அது மிகப்பெரிய ஒரு பொறியாக இருந்து பல கவிஞர்களை உருவாக்கும், தமிழை வாழ வைக்கும். நன்றி.